இன்னைக்கு வந்து ஆடி பெருக்கு. வீட்டில் வந்து நம்ம பெரியவங்களுக்கு சாமி கும்பிடுறோம். நாங்கள் வந்து எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் வந்து இன்னைக்கு சாமி கும்பிடுறோம். அதுக்காக திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். தங்கச்சி வந்திருக்கா, தங்கச்சி குழந்தைங்க வந்திருக்காங்க, அக்கா வரல, இனிமேல் தான் வருவாங்க. புவனாக்கு வந்து இன்னைக்கு லீவ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ராகேஷுக்கு மட்டும்தான் லீவு. வச்சிருக்கு பல்லு வழினால லீவாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் இன்றைக்கி ரெடி பண்ணி சாமி கும்பிட போகிறோம். சரி, ஓகே, எல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து சின்ன குழந்தைங்களுக்குன்னா இந்த மாதிரி கூடை வாங்கி வைப்பாங்க. இது எல்லா கடைகளிலும் இருக்கும். இந்த கூடை தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன ஐட்டம் பிடிச்சதோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு வைப்போம். நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு என்னென்ன பிடிக்கும்னா தேன் மிட்டாய், கடலை, பொரி, அப்புறம் அந்த ஜிலேபி, மைசூர்பா, அப்புறம் அந்த உட்புட்டு மாதிரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் கடையில் தனியாக வச்சு, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து கன்னிமார் கோவில் இருக்குது, அங்கே போய் வச்சு தான் சாமி கும்பிடுவோம். அதோட துணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இந்த வருஷம் எங்கள் அண்ணனுக்கு. இங்கே தான் வந்து எங்கள் கன்னிமார் கோவில், அங்கே போய் தான் விளக்கெல்லாம் பார்த்து சாமி கும்பிடணும். ஆல்ரெடி எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் கும்பிட்டுருந்தாங்க, நாங்கள் தான் கொஞ்சம் லேட்டு. ஏன்னா அப்பாவுக்கும் கும்பிடணும் இல்லையா, அதனால் சமைச்சிட்டு ஒரே முட்டை வந்தோன்னா ரெண்டு இடத்துல ஒரே முட்டை சீக்கிரமாக சாமி கும்பிட்டுருலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்ததெல்லாமே கொண்டு போய் எல்லோரும் வச்சு, குழந்தைங்க எல்லோரும் இருந்தாங்க. பூனா தான் இல்லை, ஸ்கூல் போயிட்டா. சரி, பூனாக்கு பதிலாக நம்மளே கும்பிடலாம் அப்படின்னு ஆல்ரெடி அப்படியே கொண்டு போய் அதை வச்சு, இனி தேங்காய் பழம்லாம் உடச்சி சாமி கும்பிடணும். அம்முக்குட்டி பார்க்குற ஃபஸ்ட் டைமாக எங்கள் அண்ணனுக்கு சாமி கும்பிட்றோம். அம்முக்குட்டியை வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த பூ, மாலை, பொட்டு எல்லாமே வச்சு, வெயிலும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அப்புறம் துணி எட்டு வந்துருந்ததெல்லாம் வச்சு தான் சாமி கும்பிட்றோம். அச்சு வந்து நல்லா சாமி கும்பிடுவா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அச்சு நல்லா விழுந்து சாமி கும்பிட்றது எல்லாமே. அதுக்கப்புறம் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் இனி அப்பாவுக்கு சாமி கும்பிடணும்ல, அப்பா ஃபோட்டோ எடுத்து வச்சு, அப்பா ஃபோட்டோ பொட்டெல்லாம் வச்சு, மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்து ஆல்ரெடி எல்லாமே சமைச்சு வச்சுட்டு தானே நம்ம கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போ இனி பொட்டு வச்சு சாமி கும்பிட்டா மட்டும் போது, படையல் போட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து அப்பாவுக்கு வச்சு சாமி கும்பிட்டுருந்தோம். மஞ்சள் கலர் வேட்டி, ஒயிட் கலரு, மஞ்சள் கலரு சட்டை, ஒயிட் கலர் வேஷ்டி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இதுதான் இவர் தான் எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவுக்கு மாலை போட்டு பெரிய மாலையாக வாங்கிட்டு வந்துட்டேன் தங்கச்சி. அப்புறம் மாலை போட்டு அதுக்கப்புறம்தான் மற்ற படையல் எல்லாமே போடணும். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சதில் இதுவும் ஒன்று, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அதையும் வாங்கிட்டு வந்து அதைத்தான் ஃபஸ்ட்டாக எங்கள் அம்மா வைக்கணும் அப்படின்னாங்க. அதை ஃபஸ்ட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு, மட்டன் எடுத்து வீட்டிலேயே சமைச்சிருந்தோம். இது வரைக்கும் 4 வருஷம் ஆயிடுச்சு அப்பா இறந்து, மட்டன் சமைக்கவே இல்லை, ஃபஸ்ட் டைமாக வைக்கிறோம். அதுக்கப்புறம் ரஸ்க்கு வச்சோம், ரஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். கடலை பொரி, கேக்கு, தேன் மிட்டாய், சிப்ஸு, முறுக்கு, மைசூர்பா, ஜிலேபி, அப்புறம் பழம், அப்புறம் அந்த தேன் நெல்லி வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுவும் வச்சுருந்தோம். உளுந்த வடை, பிரியாணி, அப்புறம் ஆம்லெட். ஆம்லெட் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ ஒரு நாளைக்கு 4 ஆம்லெட் சாப்பிடுவார், காலையில் 2, மத்தியானம் 2. அப்புறம் பிஸ்கெட், நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட், இது வந்து அவருக்கு இல்லை, கடைசியாக கொஞ்ச நாள் வந்து சுகர் இருந்தனால அதுதான் விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தார். சரி, விளக்கு பற்ற வச்சு இனி படையல் எல்லாமே வச்சாச்சு, இனி விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிடணும். விளக்கு பற்ற வைக்கிறேன், நான் தான் விளக்கு பற்ற வச்சேன். அக்கா வரல, அக்கா வந்துருந்தாங்கன்னா அக்கா பற்ற வச்சுருப்பாங்க. அக்கா வரல, நான் தான் விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டு, அப்பா எங்களோட படையில் நல்லபடியாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்க எல்லாருமே பார்த்துட்டு, அம்மா தாத்தாவுக்கு சாமி கும்பிட்றீங்களோ, சாமி கும்பிட்றீங்களா, அம்மா தாத்தா பாருமா எங்களை பார்க்குறாங்க, உங்களை பார்க்குறாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அச்சுவும் நின்றுக்கிட்டே இருந்தா, நின்று அம்மா என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாப்பான்னு பார்த்தா, அவள் என்னதோ விளையாடிட்டு இருக்கிறா, கையை காட்டி காலை காட்டி. அதுக்கப்புறம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி சாமியும் கும்பிட்டாச்சு. சாமி எல்லாத்துக்கும் சாமி கும் ஆரத்தி எடுத்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் புவனா இல்லை, புவனா லேட்டாக தான் வந்தா.
சாமி கும்பிட்டு முடிச்சதும் அப்புறம் என்ன கேட்குறாங்க, அப்போதான் கும்பிட்டுட்டு தள்ளி நின்றுட்டு, அம்மா பசிக்குதுமா பசிக்குதுமா, அம்மா இதெல்லாம் எங்களுக்கு தாம்மா எங்களுக்கு தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சாமி கும்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப குஷியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. குழந்தைங்க வீட்டில் நல்லா சந்தோஷமாக இருந்தால் தான் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் புவனா வந்துட்டா, புவனா வந்ததுக்கப்புறம் அவளும் நின்று கை கால் முஞ்சி கழுவிட்டு எல்லா பெரியவங்களையும் நினச்சிட்டு சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவளும் நல்லபடியாக சாமி கும்பிட்டா. 10th முடிச்சு இதுதான் ஃபஸ்ட் டைம், போன வருஷம் நாங்கள் வந்து சாமி கும்பிடல, இந்த வருஷம் தான் கும்பிட்றோம். அதுக்கப்புறம் மேலே போய் காகத்துக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும் இல்லையா, அப்போ தானே நம்மளுக்கு சாமி கும்பிட்டதோட திருப்தி இருக்கும். நான் போகல, ஏன்னா பாப்பா அச்சு வந்து அச்சுங்கிறேன், அம்மா வந்து கீழே தூங்கிட்டு இருந்தா, அதனால் ஒருத்தியை தனியாக விட்டுட்டு எப்படி போகிறது, தூங்குறவளை எப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லி நான் கீழே இருந்தேன். அப்புறம் இவங்க எல்லாருமே தண்ணி தெளித்து சாமி கும்பிட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இறங்கி வந்தாங்க. நான் வந்து கடைசியாக தான் போனேன் இவங்கெல்லாம் இறங்கி வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டாங்க, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க. பெரியவங்க எல்லாத்துக்குமே சாமி கும்பிட்டாச்சு. அம்மு பிறந்து மொதல் டைமாக இப்போ ஆடி பெருக்குக்கு சாமி கும்பிட்றோம். ஆடி அமாவாசைக்கு தான் முன்னோர்களுக்கு சாமி கும்பிடுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எப்படின்னா, ஆடி பெருக்கு கும்பிட்டோன்னா இன்னி ஒரு டைம் செஞ்சோன்னா அது பெருகிட்டே இருக்கும், ரொம்ப நல்லது அப்படின்றனால நாங்கள் ஆடி பெருக்கு கும்பிட்டோம். ரொம்ப மனசும் திருப்தியாக இருந்துச்சு. பெரியவங்க கண்டிப்பாக எங்களை வாழ்த்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அந்த வாழ்த்துக்களோட நம்ம சேனல் இன்னி மேலும் மேலும் வளரணும், எல்லாருமே நல்லா இருப்பாங்க. நாங்கள் வந்து வீட்டில் இப்படி தான் கும்பிடுவோம், ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி எல்லாம் கும்பிடுவாங்க. நீங்கள் எப்படி எப்படியெல்லாம் கும்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சாப்பிட்டு முடித்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரெஸ்ட்டுக்கு பேர் இதுதானா ரெஸ்ட்டு? அம்முக்குட்டி வாயிலேருந்து கையேடு. அவங்க ரெண்டு சுட்டிஸ் இருந்தாங்க, அவங்கெல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டாங்க, நாளைக்கு எக்ஸாம் அப்படின்றனால அவங்களும் கிளம்பிட்டாங்க. ராகேஷுக்கும் நாளைக்கு பரீட்சை தான், டே ஒளிஞ்சிட்டான், அவனே இனி படிக்க வைக்கணும். அம்முக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பால் குடிச்சிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். சரி, நீங்களும் இந்த ஆடி பெருக்கை எப்படி கொண்டாடுனீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட நாங்கள் வந்து இன்னைக்கு கிளம்புறோம். டாடா பாய்.